ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு பேன் காய வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நாட்டுக்கோழி சூடுங்கிறதுனால நல்லெண்ணெயில் செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு வந்து சூடு வந்து குறைச்சி கொடுக்கும். இதில் வந்து சோம்பு பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு பொடி இல்லைனா நீங்கள் அப்படியே சோம்பு கூட முழுசாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து புளிசாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை புதுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் குளிர்ச்சிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கோழியில் இருக்க சூடு எல்லாத்தையுமே அது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா இதழாக பிரிஞ்சு வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 20 பல் பூண்டை வந்து புதுசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இப்போ வந்து வறுவலுக்கு கறியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு அது வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கப்புறம் வேறு எந்த தண்ணியும் சேர்க்க போகிறது கிடையாது. இது கூட கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூனும் குழம்பு மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இல்லைனா நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள் கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இது கொதிச்சு கொஞ்சம் அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை கொஞ்சம் வெளில போனதுக்கு அப்புறமா நம்ம மூடிடலாம். இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார் ரசம் அதுக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் காரம் இல்லாத கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடுவில் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அழகாக சைடில் என்னெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நான் வந்து கோழியில் இருக்கிற தோல் நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். இல்லாட்டி இன்னும் நிறைய ஆயில் தனியாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். உங்களுக்கு நாட்டுக்கோழி வந்து பிராய்லர் கோழி மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குக்கரில் வேக வச்சாதான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னாக்கா நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.